ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் விடி. ஸோ எல்லோரும் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து யாருக்கும் வந்து வழங்குவதில்லை. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து அபவுட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமோட லிங்க் இருக்கும். ஸோ லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் லிங்க் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கொடுக்குற அனைத்து தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஸோ அதனால் வந்து நம்ம கொடுக்குற தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் நீங்கள் சேர்த்து பங்கு சந்தையில் ஈடுபடுறது சிறப்பான ஒரு வழியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஃபாலோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து குளோபல் மார்க்கெட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ யூஎஸ் மார்க்கெட் அண்ட் தென் யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டு தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக, அந்த ரீசன் மட்டும் அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு ஐடி செக்டார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது சார்ந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்ச மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மெட்டல் ஸ்டாக்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சாயல், ஜிண்டால், அஜிண்டால் ஸ்டீல், மேக்ஸிமம் வந்து நால்கோ, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸில் வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து நல்ல ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44,070 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் தென் 44,180 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் 43,960 முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 44,070, ஓகேங்களா? 75 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா 44,185 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? அதையும் தாண்டி மார்க்கெட் அகெயின் ஒரு புல் பேக், நல்ல ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகுது. மார்க்கெட் வந்து நேரோ கேண்டில்ஸ் வந்து நல்ல ஒரு நேரோ நல்லா மேல் நோக்கி போகுது அப்படின்ற பட்சத்தில் 44,270 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி போகிற பட்சத்தில் நமக்கு வந்து 44,400 இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஓகேங்களா? இது என்னுடைய அனாலிசிஸ், என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய அனாலிசிஸும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து சப்போர்ட் லெவல் பார்த்துடலாம். 43,850 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கலாம். அண்ட் தென் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43,730 வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து அதையும் பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வருது, நல்ல ஒரு நெகட்டிவ் ஃபால் ஆகுது அப்படின்னா 43,590 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதற்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ ஆகி நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை டவுன் வருது, அகெயின் நமக்கு புல் பேக் ஆகிட்டு அப் போகலாம். ஒருவேளை நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு அகெயின் வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல்ஸ் வந்து அகெயின் வந்து டவுனில் வரலாம், ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து சான்சஸ் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து நம்ம வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து 19,380 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 19,416 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அண்ட் தென் வந்து 19,460 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல வந்து இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,500 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் பிரேக் ஆகி மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் போகுது, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து
ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 19,560 வந்து நமக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் சப்போர்ட் ஜோன் வந்து நம்ம பாத்துடலாம். ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 19,320 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இது பிரேக் ஆகிற பட்சத்துல இது பிரேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா 19,300 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த இந்த சப்போர்ட் பிரேக் ஆகி ஒரு பெரிய ஃபால் வருது அப்படின்னா அடுத்தடுத்து சப்போர்ட் ஜோன் நம்ம என்னன்னு பார்க்கலாம். 19,300 பிரேக் ஆகிற பட்சத்துல 19,320 அதையும் பிரேக் ஆகுது அகெயின் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ஃபால் வந்து நல்லா ஒரு அகெயின் டவுன் மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்னா 19,260 வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அதையும் பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 19,200 ஓகேங்களா, 19,200 அதையும் பிரேக் ஆகுற பட்சத்துல 19,100 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் அதை தொடர்ந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு ஒரு புல் பேக் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்க எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே, இது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கோர்சஸ் வந்து செப்டம்பர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோர்சஸ் வந்து நான் கற்றுக்கணும், நிறையா நான் லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்றவங்க கீழே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ட்ரேடிங் வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் ஒரு கால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஒன்லி லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து மேக்ஸிமம் 5 to 10 மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால் வந்து லிமிட்டெட் சீட்ஸ்ன்றதுனால ஸோ முன்னாடி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட விருப்பமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து காண்டாக்ட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 11 சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.